அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம இபி பயோகம்போசிட்ஸ் லிமிடெட் வந்து ஒரு நல்ல லாபத்தை டபுள் மடங்கு ரிட்டனை வந்து கொடுத்துருக்கு, டபுள் மடங்கு ஆக்கியிருக்கு முதலீட்டை வந்து. அதை பற்றி விவரங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இபி பயோகம்போசிட்ஸ் லிமிடெட் ஐபிஓ வந்து சமீபத்தில் இந்த செப்டம்பர் மாதம் 13/9/2022 அன்று வந்து லிஸ்ட் ஆனது. இது வந்து பிஎஸ்சி எஸ்சிஎம்இயில் வந்து லிஸ்ட் ஆன வந்து ஐபிஓ. இது லிஸ்ட் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏர்முகத்தில் தான் இந்த ஐபிஓ இந்த இபி பயோகம்போசிட்ஸ் லிமிடெட் வந்து இருக்குது. இது வந்து பிஎஸ்சி எஸ்சிஎம்இ ஐபிஓ கம்பெனி. இது இபி பயோகம்போசிட்ஸ் லிமிடெட் வந்து கம்பெனியின் ஐபிஓ பற்றிய வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தர்றேன், பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கோவா மாநிலத்தில் வந்து இருந்து வரும் ஒரு கம்பெனி. காமத் குரூப் நிறுவனம் 17/1/2020 இணைக்கப்பட்டது. பயோ டைஜஸ்டர் டாய்லெட், பயோ எஸ்டிபி, எஃப்ளூவண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், எஃப்ஆர்பி டோர்ஸ், எஃப்ஆர்பி அலைட் ப்ரொடக்ட்ஸ், ஃபயர் டோர்ஸ், பேசிவ் ஃபயர் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ட்ஸ் போன்றவற்றை வந்து தயாரித்து வருகிறது இந்த கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து 13/9/2022 அன்று லிஸ்ட் ஆனது. இது வந்து பிஎஸ்சி எஸ்சிஎம்இயில் வந்து லிஸ்ட் ஆனது. பிஎஸ்சியோட ஸ்கிரிப்ட் கோடு வந்து 54/35/95. ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 126 ரூபாய்க்கு வந்து ஐபிஓ ப்ரைஸ் வந்து இருந்தது. இதோட ஜிஎம்பி கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஒரு 25 ரூபா வந்து இருந்தது. இந்த ஐபிஓ வந்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன அன்னைக்கு வந்து 160 ரூபா 25 பைசாவில் வந்து ஓப்பன் ஆனது. இது அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சர்க்கியூட்டை வந்து ஹிட் பண்ணது. ஓப்பன் ஆன அன்னைக்கே 13/9/2022 அன்று ஓப்பன் ஆனது. அன்றைக்கே 160 ரூபா 25 காசில் ஓப்பன் ஆகி அன்றைக்கே வந்து ஹை வந்து 168 ரூபா 25 காசில் வந்து போய் 5% அதிகமாகி இந்த அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி லாக்இன்ல வந்து நின்றது. பிறகு வந்து பார்த்திங்கன்னா மறாவது நாள் வந்து தொடர்ந்து 10 செஷனில் வந்து தொடர்ந்து 13ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட்டை வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே வந்து வருது தொடர்ந்து. மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா போன வாரம்லாம் வியாழன் வெள்ளி திங்கக்கிழமை இந்த வாரம் எல்லாமே வந்து சரிந்து போனது மார்க்கெட்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் பரவாயில்ல மார்க்கெட்டு. ஆனால் வந்து இந்த சேர மார்க்கெட்டு சரிந்தாலும் சரி எப்படி போனாலும் சரி இது வந்து அப்பர் சர்க்கியூட்டை வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. மார்க்கெட்டு சரிந்தன்று கூட வியாழன் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை கூட மார்க்கெட்டு வந்து இது வந்து அப்பர் சர்க்கியூட்டை வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது வழியே கீழே வந்து போகலை இந்த கம்பெனி, இந்த இபி பயோகம்போசிட்ஸ் லிமிடெட் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த அப்பர் சர்க்கியூட்டை வந்து ஹிட் பண்ணி 286 ரூபா 80 காசில் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 48.2 கோடியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 27/9/2022 அன்று தேதிப்படி 286 ரூபா 80 பைசாவில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 27/9/2022 என்று உள்ள ப்ரைஸு. இது ஹை வந்து 286 ரூபா 80 காசு, லோ வந்து 160 ரூபா 25 காசு. இது வந்து 13/9/2022 என்று உள்ள லோ, ஹை வந்து 27/9/2022 இன்று உள்ள ஹை 286 ரூபா 80 காசு. இது வந்து அப்பர் சர்க்கியூட்டு. இன்றைக்கி வந்து இந்த அப்பர் சர்க்கியூட்டை வந்து ஹிட் பண்ணி வந்து லிங்க்குது. பிஇ வந்து 59.6 இருக்குது, புக் வேல்யூ 17 இருக்குது. ஆர்ஓசிஇ வந்து 41.5% இருக்குது. ஆர்ஓஇ வந்து 67.8% வந்து இருக்குது. பேச வழி வந்து 10 இருக்குது. ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா 0.82/82 கோடியில் வந்து இருக்குது. கடன் வந்து பார்த்திங்கன்னா 4.11 கோடியாக வந்து இருக்குது. கடன் அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது தற்போது. டெப்டர் டேஸ் வந்து 321.53% இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 62.71% ரிட்டர்ன் வந்து கொடுத்துள்ளது. லிஸ்ட் ஆன 14 நாளில் வந்து 62.71% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
இது வந்து இப்போ டவுல் மடங்கு முதலீட்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுல் மடங்கு ஆகியிருக்கு. லிஸ்ட் ஆனதுலேருந்து மார்க்கெட் சரிந்தாலும் தொடர்ந்து வந்து 10 செஷன்லையும் ஏறிக்கொண்டிருக்கிறது. லிஸ்ட் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு சரிந்து கொண்டே இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 10 செஷன்லையும் வந்து ஏறிக்கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து அப்பர் சர்க்கியூட்டை வந்து ஹிட் செய்கிறது. 27/9/2022 இன்றும் அப்பர் சர்க்கியூட்டை வந்து ஹிட் செய்துள்ளது. இன்றைக்கி வந்து 10% வரைக்கும் ஏறியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓவில் அலாட் ஆன முதலீட்டாளர்கள் எல்லோருமே, ஐபிஓ முதலீட்டாளர்கள் எல்லோருமே வந்து அவருடைய முதலீட்டை வந்து டவுல் மடங்கு ஆக்கியிருக்கு. எல்லோரையும் வந்து குசிப்படுத்தி உள்ளது இந்த ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து வாங்கினவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து இப்படி ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து வாங்கலாமா என்னன்னு பார்க்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஹேண்டில் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னும் வந்து நான் ஏறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இது 300 ரூபாயை தாண்டி போகிறதுக்கு சான்ஸ் நல்லா இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐபிஓவில் வந்து அலாட் ஆனவங்க இப்போ தற்போது வந்து விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இன்னும் வைத்துக்கொள்ளலாம், இன்னும் எவ்வளோ தூரம் ஏறுதோ அது வரைக்கும் வச்சுக்கிடலாம். ஆனால் புது இதாக தற்போது நான் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் யோசித்து தான் வந்து முதலீடு செய்ய வேண்டும். இது கொஞ்சம் இன்னும் எவ்வளோ தூரம் ஏறும்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இறங்க ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் கீழே நல்லா இறங்கிறோம். அது நம்மளுடைய கெட்ட நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினோன்னு இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து அப்புறம் கீழே வந்து ஒரு இறங்கி சரிவு அடைந்து மறுபடியும் வந்து அது மேலே வர்றது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த ஐபிஓலாம் வந்து இது ஆரம்பத்தில் உள்ள ஒரு இதில் வந்து அது கஜ கஜன் ஏறிக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து இது வந்து எப்போ வந்து இறங்கும், மறுபடியும் எப்போ இறங்குறது சொல்ல முடியாது. இதோட அடுத்த காலாண்டு முடிவுகளை பொறுத்து தான் இந்த ஐபிஓட செயல்பாடுகள் எல்லாம் வந்து நம்ம எதையும் வந்து உறுதியாக கணிக்க முடியும். அதனால் வந்து தற்போது வந்து இந்த இபி பயோகம்போசிட்ஸ் லிமிடெட் ஷேரை வந்து வாங்க வேணாம்னு நினச்சாலும் கூட இது வந்து இன்னும் வந்து இது ஒரு பயங்கர ஒரு ரிட்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. தற்போது வாங்கலாம், வாங்கிட்டு இது வந்து ஒருவேளை வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா விற்றுடலாம், ஒருவேளை வந்து மேலே போச்சுன்னா வைத்துக்கொள்ளலாம். அதனால் இதில் வந்து இன்வெஸ்ட் செய்கிறது வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கணும், கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். வாங்க வேண்டியது, மேலே போச்சா வைத்துக்கொள்ள வேண்டியது, கீழே இறங்கிருச்சா விற்றுற வேண்டியது. ஏன்னா ரொம்ப லாஸுக்கெலாம் வந்து போகக்கூடாது. அது அதனால் இதில் இன்வெஸ்ட் செய்கிறது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் செய்யணும். ஆனால் இது வந்து இன்னும் மேலே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு உறுதியாக வந்து சொல்ல முடியாது தற்போது. ஆனால் தொடர்ந்து எல்லா செஷன்லையும் வந்து அப்பர் சர்க்கியூட்டை வந்து ஹிட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் முதலீடு செய்ய விரும்புபவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து முதலீடு செய்யுங்க. மேலே போச்சுன்னா வைத்துக்கொள்ளுங்கள், கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா விற்றுருங்க, அதான் வந்து பெட்டர். இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.